நான் இப்ப பாரு நல்ல கருத்து சொல்ல வந்தேன் அதை தடுத்துட்டீங்க என்ன நீங்க சொல்லுங்க சார் உங்க நல்ல கருத்து நான் மறந்துட்டேனே எல்லாமே ஒரே ஒரே ஒரு இறையை நோக்கி போறவங்க தான் ஒத்துமையா இருக்கணும் ஹெச் ஃபார் ஆல் ஆல் ஃபார் ஹெச் அதுதான் நம்ம நோக்கம் இந்த பூச்சை அண்ணி ஆணைய போனதுக்கெல்லாம் பயப்படவும் கிடையாது குஷ்பு பிராட்டியார் யாரையும் ஒத்துமையேற்றாம இந்த மாதிரி மறுபடியும் பண்ணிட்டு இருக்காம உட்காந்து ரூம் போட்டு யோசிங்க சரிங்களா மன்சூர் அலிகான் உங்களையும் சேர்த்து பாதுகாத்துட்டு தான் இருக்கு தமிழக அரசியலில் ஒரு உள்ள கூட மன்சூரெல்லாம் புரிய முடியாது காங்கிரஸ் ஒரு புது விஷயம் சொல்றேன் 40 இடம் 25 இடம் காங்கிரஸ் 15 இடம் அலையன்ஸ் கட்சி கொடுத்து நின்னாலும் தமிழ்நாட்டில் நாளைக்கு காங்கிரஸ் தான் வரும் நான் வாலண்டியரா ஐ சப்போர்ட் காங்கிரஸ் புரியல புதிய பந்தம் ஒன்றும் பார்த்தது இல்லை பிளட் நியூ பிளட் ஓகே பிரியங்கா காந்தி நியூ பிளட் தே ஆர் நாட் இன் பொசிஷன் தே ஆர் நாட் இன் பொசிஷன் ஃபார் மோர் தென் 34 இயர்ஸ் திங்ஸ் இன் த டெத் ஆஃப் தி அசோசியேஷன் ஆஃப் ராஜீவ் காந்தி 1989 34 வருஷம் நேரடியாக அவங்க பதவியில் இருந்ததில்லை இப்போ இவங்க இந்த ஒரு இந்த அதானி நாட்டை அதான் கிட்ட மாட்டிட்டாரா இல்லையா அன்னைக்கு இந்த ஆபத்தை சொன்னேன் அந்த ஆபத்தை இதை நல்லா புரிஞ்சுக்கங்க 21,000 கோடி குக்கைன் குடிபட்டுச்சா அது யாரு கையில் நாங்களா எவருதுன்னு தெரிஞ்சதா குஜராத் ஏர்போர்ட்ல அதானி ஏர்போர்ட் அதானி ஹார்பர்ல அதானி ஹார்பர்ல சத்தமா பேச சொல்றீங்கல்ல அங்க குடுத்துங்கிறாங்க சத்தமா பேசினா தான் கேட்கும் அதானி ஹார்பர்ல 21,000 கோடிக்கு குக்கைன் பிடிபட்டது எப்படி என்ன யார் என்ன இதுவரைக்கும் தகவல் வந்ததா இதுலேருந்து என்ன தெரியுது ஏர்போர்ட் மூலமாக அவங்க எவ்வளோ தங்க வேணாலும் கடத்திட்டு வருவாங்க இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொருளாதாரம் நாசம் ஆயிடும் ஏன்னா ஏர்போர்ட் அவங்க கையில் இருக்கு அவங்க எத்தனை வேணாலும் தங்கத்தை கொண்டாந்து கொடுக்குறவங்களுக்கு வந்து மாத்திரத்தை மாற்றி இன்னும் கோடீஸ்வரனா நம்ம காசை உறிஞ்சது இல்லாமல் ஏகப்பட்ட இஸ்யூஸ் நாள் கணக்காக பேசுகிறோம் பாவம் நீங்கள் ஒரு நல்ல பயணத்தில் இருக்கீங்க பெரிய இடத்துல வச்சுருப்பாங்க மீட்டிங் தாஜ் கோரமண்டல் இங்கேருந்து 6வது பில்டிங் இதெல்லாம் ஏழை இருப்பிடையில் தான் அவங்க நினச்சிருந்தா நடிகர் சங்கம் ஏற்பட்டு கொடுத்ததா பிடிச்சிங்களா ஐயா தயாரிப்பாளர் சங்கம் யாருமே எல்லாம் அரசாணை இவங்கெல்லாம் குரல் கொடுத்தாங்களா எட்டு வழிச்சாலைக்காக பொது பிரச்சனைக்காக நான் போய் அரசாணை மோதியை எதிர்த்து வரியை எதிர்த்து பாரதிராஜன் சார் சீமானை அரெஸ்ட் பண்ண போனாங்கன்னு கேள்விப்பட்டோன்னு முன்னாடி வேணும்னு என்ன அரெஸ்ட் பண்ணு கைதாங்க இந்த நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் என்னை ஏதாவது பாராட்டுச்சா இல்லை மக்களுக்கு விட்டது நான் அதை விரும்புகிறவன்னா கிடையாது கவர்னர் மாளிகை முன்னாடி போராடினே அதுக்கு ஒரு வேறு பட்டம் கொடுத்தாங்க அதுலேயும் நான் ஜெயிச்சேன் ஏகப்பட்ட வரலாறுகள் இருக்குது அதனால் இப்போ நான் எதுவும் பேச விரும்பலை மன்சூர் அலிக்கான நீங்கள் சாதாரண மயிரா நினைக்காதீங்க விளைவு பயங்கரமாக இருக்கும் சரி முறையா விசாரிக்காம உங்க மேல ஒட்டுமொத்த திரையுலகமே ஒரு எதிரான கருத்து வைக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க சார்
சார் நீங்க வந்து நீங்க குறிப்பிட்ட மாதிரியே கட் பண்ணி காட்டின வீடியோவாவே இருக்கட்டும் மற்ற ரசிகர்களா மற்ற நடிகைகள நீங்க உயர்த்தியே பேசிட்டீங்க ஆனா நான் வந்து இதுக்கு முன்னாடி சில நடிகைகள அப்படி கட்டில தூக்கி போட்டு நடிச்சிருக்கேன் அந்த மாதிரி போலாமா நீங்க சொன்ன அந்த வார்த்தை சரியா கட் பண்ண வீடியோவே இந்த ஒரு வார்த்தையும் சரியா அம்மா அம்மனி நீங்க சொல்றது சரி நீங்க புதுசா பண்ணுங்க சின்ன பொண்ணு உங்களுக்கு எல்லாம் தெரியாது நீங்க கேள்வி கேட்டதை வரவேற்கிறேன் மகளிர் ஆணைய வீட்டிலேயே அப்பா பேசா மண்டையில ஓங்கி போலிக்கட்டையில போடுவாங்க மகளிர் ஆணி என் வீட்டுல இருக்கு போன மாதிரி ரெண்டு பொண்ணு எனக்கு கல்யாணத்துக்கே இருக்கு தூக்கி போடுவேன்னு சொல்றது கதாபாத்திரமாக ஒரு நடிகனு கதாபாத்திரமா சொல்றேன் அதுதானே என்னால வரைக்கும் சொல்றேன் ரேப்சின் சினிமாவில் நிஜமா பண்றதேப்பா சினிமாவில் ரேப்சின் நிஜமா பண்ணுவாங்கடா கொலை பண்றாங்க சினிமாவில் அப்ப நிஜமா கொலை பண்ணுங்க இல்ல சார் கொலை பண்றாங்க நிஜமா பண்றாங்களா கொலை பண்றது இல்ல ஆனா பார்க்க கூடாதுன்னு சொல்றோம் கொலை நிஜமா பண்றது இல்ல ரேப் நிஜமா பண்றது இல்ல ஆனா குழந்தைகளை பார்க்க வேணாம்னு சொல்றேன் உங்க நீ பேச்ச எல்லா குழந்தைகளையும் எல்லா வயசுக்காரங்களும் பார்ப்பாங்க அப்ப அது சரியா இருக்குமா அது பேசுறது அப்பா சொல்றாங்க பாப்பா குழந்தைகள் எல்லாம் பார்க்குது நான் வேற செக்ஸியாக கேவலமாக பேசியிருக்கேன் ஒரு நடிகனா உங்களுக்கு காட்சியில் காட்சியில் பிடிச்சி பேசுறது சாதாரணமாக தான் பேசுனேன் அவங்கள பாராட்டுறதுக்கு பேசுனேன் ஒரு நிமிஷம் ஏம்மா ஒரு செய்முறை விளக்கமாமா ஃபுல்லாக கொடுக்க முடியும் இப்பதான் சொன்னேன் மீரா ஜெயசுரேன்னு மொத முறை என் கூட நடிக்கிறாங்க புது பொண்ணு அம்மா நீ பயப்படாதம்மா இப்போ நான் நகை நீங்கள்லாம் இவ்வளோ நீங்கள் வச்சுருப்பீங்க அதெல்லாம் காட்டுங்க நான் நகை வைக்க முடியாது என்ன திடீர்னு ஷூட்டிங் கூப்பிடுவாங்க ஃபைட் பண்ணணும் புரியுதுங்களா எப்போ நகை எவ்வளோ தான் வச்சுருப்பேன் நகை நிகம் பட்டுச்சாம்மா நான் இங்கே பாருமா பார்க்குறேன் அஸ்வினை தூக்கி இப்படி தூக்குறேம்மா அவர் லோகிநாதாஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பார் ம் பத்தாது இன்னும் காலை மிதிச்சிருவேன் தண்ணிக்குள்ள தெரியாது செல்வா மனுஷ வழிக்கான காலை மிதிச்சிருச்சுன்னு அழுவாங்க டேய் தள்ளி நடி அன்பா சொல்லுவாங்க ஆனால் சீன் எப்படி வேணுமோ வாங்கிடுவாங்க பொண்ணாக இருந்தாலும் தன்னோட தள்ளியாக இருந்தாலும் நடிப்பில் விட்டு கொடுக்க மாட்டாங்க எதிர நடிக்கையில் வந்து ஒரு கொலிகாக அப்படி தான் நடிப்பு உலகமே வேறு அதுக்காக குறையாவோ எடுக்கக்கூடாதுன்னு அதெல்லாம் பார்ட் ஆஃப் நீங்க கேட்கறதுக்கு அப்பா பேசுனா என்ன உப்பு பண்ணலாம் நீங்க வந்து அவங்க ஒரு கற்பழிப்பு காட்சி இருக்கும் நீங்க நினைச்சது அப்படின்றது இங்க பிரச்சனை கிடையாது வந்து குஷ்பு வந்தாங்க அவங்கள மாதிரி இந்த ஊமைப்படுத்தி சொன்னதுதான் எங்க பிரச்சனையே அழகா வந்து கடையில தூக்கிட்டு போய் ட்ரெஸ் அவ போட்டிருப்பேன் இந்த மாதிரி போட்டிருப்ப அப்படி இப்படின்ற அந்த வார்த்தைகள் தான் எட்டை அர்த்தங்கள் கொண்ட அந்த வார்த்தை தான் இங்க பிரச்சனையே இன்னைக்கு என்னப்பா சொல்லுவாய் மூடிட்டு அப்படி சொன்னா தப்பா போயிடும் புரியுதா யாரையும் ஒன்றிங் பண்றே சொல்லி பாராட்டி சொல்லியிருக்கப்பா பாராட்டி சொல்லியிருக்கேன் அப்பா நம்மளால அழகா இருக்கணும் முடியெல்லாம் சொட்ட வந்துருச்சு ரொம்ப நேரம் ஆபாசமான வார்த்தைகள் நீ வா போட்டு பேசுறது போட்டு மரியாதையாக பேச தாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டாம் நான் மிக்க மிக்க மரியாதையாக பேசுபவன் சிறிய வயது உடையார் என்னை போக்கி கேள்வி கேட்கும் பொழுது அப்பொழுது தவறாக ஏதோ அம்மையார் நினைக்கிறார் அம்மா வாணி என்று பிரபல உபயோகித்திருக்கலாம் ஐயா அதை தவறுதலாக நீங்கள் நினைத்தால் அதற்கு நான் ஒன்று சொல்ல முடியாது ஏண்டா பதில் சொல்பவன் ஒருவன் தாங்கள் கேள்வி கேட்பவர்கள் 140 பேர் இருக்கிறார்கள் இப்போது என்ன விமர்சனம் இல்ல மனித குலத்தை தேவை அவனுக்கு புரியல
நான் போய் ஒண்ணும் பீச்ல நின்னு தண்ணி அடிச்சிட்டு அவங்க மட்டும் டான்ஸ் ஆடிட்டீங்க இல்ல போலீஸால பிடிக்கப்படல நான் யாரையும் திருப்பி சொல்லல புரியுதா நல்ல நடிகை அவங்க கோச் சொல்லியிருந்தாலும் அடுத்த படத்துல நாங்க சேர்ந்து நடிப்போம் அதை அப்படி சேர்ந்து ஏன்னா அவங்க பண்ணியிருந்தால இன்னைக்கு இங்கிலீஷ் சேனல் கனடா மலையாளம் மராட்டி டெல்லி போஜ்பூரி ஹாலிவுட் எல்லாத்துலயும் மனுஷன் போட்டாங்கப்பா இப்போ பக்கத்துல பக்கத்துல போட்டிருக்காங்க கல்யாண பத்திரிகையில மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி நீ சண்டை போடணும் சண்டை போட்டா போட்டுக்கோ ஏன்னா கோலி மீடியா எவ்வளவு இருக்குன்னு தெரியும் பாவம் அவங்கள குறை சொல்லல பத்திரிகையாளர்களே சின்ன சின்ன யூடியூப் நடத்துறவங்க குறையே சொல்லல ஏன்னா குழப்பம் இல்லை தமிழ்நாட்டு குழப்பம் இல்லை கெஜ்ரிவால் அங்கே நீ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு வருவீங்கன்னு தெரியும் நான் பேசுறது முதல்ல முழுசா பேச விடுங்க நான் பாக்குறேன் அவங்க வேலை செய்யறாங்க என்ன வச்சு சம்பாதிச்சு சம்பாதிச்சுட்டு போடுவேன் அதுக்காக நான் பேசுற தவறுன்னா மறுபடியும் ஒரு கட்சியால கூப்பிட்டு விவாதிங்க நான் இப்ப பாரு நல்ல கருத்து சொல்ல வந்தேன் அதை தடுத்துட்டீங்க என்ன நீங்க நான் மறந்துட்டேனே நீ பேசுறதுனால எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க உனக்கு என்ன பிரச்சனை கேளுங்க ஐயா அவர் மேல எல்லாம் வந்து எந்த ஒரு நடிகையும் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல நீங்க பேசுற அந்த வார்த்தைக்கு கண்டனங்கள் வந்துருக்கு என்ன ஒரு இண்டஸ்ட்ரியில மொத்த நடிகராக நேர்மையை கட்டியிருக்கு சத்தம் போட்டிருக்கேன் இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க யார் எப்படி போனால் இன்னும் யாரோ இன்னமும் பண்ணிட்டு போகிறாங்க அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நான் கண்டிச்சிருந்தோம் கைவாண்டாங்கனால தான் நம்ம செய்யக்கூடாது இனிமேல் அவர் ஏன் செய்கிறாருன்னா அவருக்கு வேலை நடிகை கூப்பிடணும் பத்திரிகையாளர் கூப்பிடணும் எதுக்காக கூப்பிடணும் இப்போ ஏன் ஆந்திராவில் போய் அடிபட்டு இப்போ கைது பண்ணிடுறாங்க அதான் ரோஜா மேடத்துக்கு கேட்டுக்கிட்டேன் இந்த கூட்டத்தின் மூலம் இதை அனுப்புங்க கொஞ்சம் ஜெயங்கொண்ட சார் பேசி அவங்கள விடுதலை செஞ்சு விடுங்க பண்ணிட்டோம் இந்த மாதிரி என்ன கேட்டீங்க பயில்வாண்டுங்கனால வேலை இல்லாமல் இருக்காங்க மக்களுக்கு வேலையே இல்லை ஜிஎஸ்டி 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 எஸ்டி எல்லாம் போட்டு தாளிக்கிறாங்க எல்லா வகையிலையும் ரிஹர்சல் பண்ணுறாங்க ரிஹர்சல் பண்ணி கொண்டு அதானிட்டு கொண்டு கொட்டுறாங்க டோல்கேட்டை ஏற்றிட்டாங்க கேஸ் கீஸ் இப்போ சினிமா தியேட்டர்லாம் காலியாக போகுது ஜப்பான் அப்படி என்ன படம் பண்ணணும்னு இருந்துச்சு நல்லா திடீர்னு அது போய் பார்க்குறேன் ரெண்டாவது நாள் ஈயா தியேட்டரில் 16 பேர் இருக்கான் எப்படிங்க மக்கள்கிட்ட காசு இல்லை இதை புதுவை செஞ்சு தயவு செஞ்சு அரசியல்வாதிகள் ஆளும் மத்திய வர்க்கம் வந்து அப்படியே நின்ன இடத்துலயே நம்ம போட்டுக்கிற பேண்டை நமக்கு தெரியாமே உருவிது அதுக்குத்தான் அரசியல் கூட்டத்துக்கு தான் உங்களை கூப்பிட்டேன் இந்த கேஸ்ட் சென்சஸ் நடத்த சொல்லி தாழ்மையுடன் மீண்டும் தமிழக முதல்வரை தாழ்வழிந்து கேட்டுக்கொள்கிறேன் இந்த இவிஎம் ஒழிச்சு கட்டணும் சரி இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் வந்து திரிஷா தொடர்பு இவிஎம் இவிஎம் மெஷினை போட்டு உடைச்சு ஜப்பான்காரை கண்டுபிடிச்சான் இப்ப தண்ணி கொடுப்பாங்க சோம்பேறி சுடுதண்ணி கொண்டு வரணும் நம்ம எல்லாத்துக்கும் பழம் பயிலுவாங்க வீணாருக்கும் பழம் கிடைக்கும் எட்டிப்புக்காரங்களுக்கும் ஆரோக்கியமான பழம் கிடைக்கும் நடிகர் சங்கம் செஞ்ச மிகப்பெரிய அவங்களுக்கு தெரியும் என்ன கேள்வி கேட்காம அப்படியே
يا